பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் தன்னை கெடுத்துட்டதாகவும் அதனால தான் மனசுதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் பாலிவுட் நடிகை மாடல் பூஜா மிஸ்ரா பரபரப்பு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க. வழக்கறிஞர், மாடல், வீடியோ ஜாக்கி, பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் அப்படின்னு பல துறைகளில் ஜொலிக்கிறவங்க நடிகை பூஜா மிஸ்ரா தன்னுடைய கவர்ச்சி படங்களோட கேலண்டர் ஒன்ன சமீபத்துல வெளியிட்டு கலக்கி இருந்தாங்க. இவங்க அடிக்கடி ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்க ஜெய்ப்பூருக்கு போயிருக்காங்க. அங்க தனக்கு 3 பேர் குளிர்பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செஞ்சதா காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரோட சேர்த்து சல்மான் கானும் தன்னை கெடுத்ததா அவங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாருடைய எஃப்ஐஆர் காப்பிய தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க நடிகை பூஜா மிஸ்ரா. அதுல நடிகர் சல்மான் கான், சத்ருகான் சின்ஹா மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் தன்னை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நான் மனசுதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன். அது மட்டுமில்லாம கடந்த மே மாதம் 17 தேதி தன்னுடைய வீட்டிற்கு வந்த சல்மான் கான் தன்னுடைய ஆடைகளை திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த புகார்ல கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. சார், இது நான் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்த கூடாது சார். எனக்கு இவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு சார். அவருக்கு மனசுல ஏன் அவருக்கே கூட நாளைக்கு தோணலாம். ஆமா, செஞ்சோட்டு கடை சார். நன்றிக்கு வித்தாலும் நல்ல ஒழுக்கம்.